நீங்க லவ் பண்ற பொண்ணோ பையனோ உங்களை தொடர்ந்து அவாய்ட் பண்றாங்க அப்படின்னா இந்த மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாருங்க. வாண்டடா வந்து மெசேஜ் கால் பண்ணுவாங்க. நம்பர் ஒன், இவ்வளவு நாள் நீங்க அவங்கள்ட்ட போயிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ண காலுக்கு ரிப்ளை பண்ண மெசேஜுக்கு சொன்னது போதும். ஒரு ஒன் வீக் நீங்க மெசேஜ் கால் எதுவுமே பண்ணவே பண்ணாதீங்க. நம்பர் டூ, இன்ஸ்டால ஸ்டோரி வைக்காதீங்க. வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் எங்க இருக்கீங்க என்ன பண்றீங்க அப்படின்றத வைக்கவே வைக்காதீங்க. சோக ஸ்டேட்டஸ் வைக்கவே வைக்காதீங்க. நம்பர் த்ரீ, தயவு செஞ்சு இந்த நீங்க அவங்கள அவாய்ட் பண்ற அந்த ஒரு வாரம் உங்களை பத்தி எந்த நியூஸும் போகாத மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லிருங்க, நான் எங்க இருக்க என்ன பண்றேன்னு எதுவுமே காமிச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாருங்க. டெஃபினெட்லி உங்களை அவாய்ட் பண்ற அந்த ஒருத்தர் நான் தானே எப்படி உன்னை அவாய்ட் பண்ணுவேன், இப்ப நீ எதுக்கு என்ன அவாய்ட் பண்ற, ஒரு வேலை விட்டுட்டு போயிருக்கோம் அப்படின்ற பயத்துல வாண்டடா வந்து பேசுவாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஒரு நபரோட பேரை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ப்ரோ, நானும் ஒரு பொண்ணும் 5 இயர்ஸா ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். நான் இப்போ அந்த பொண்ணை லவ் பண்றேன். அந்த ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு லவ் இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்ன அப்படின்னா, பொண்ணுங்க வந்து லவ் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. இந்த அஞ்சு விஷயத்தை வச்சு ஒரு பொண்ணு உங்களை லவ் பண்றாங்களா இல்லையானு அந்த பொண்ணு சொல்லாமையே கண்டுபிடிக்கலாம். நம்பர் ஒன், அந்த ஒரு பொண்ணு வந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவா. அவங்க அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி யாரா இருந்தாலும் உங்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவா. அவங்களோட பர்சனல் விஷயத்தை எல்லாத்தையும் ஷேர். நம்பர் டூ, காரணமே இல்லாம நம்மகிட்ட பேசுவாங்க. கால் மெசேஜ் யாருக்கும் நேரில் மீட் பண்ண காரணமே இல்லாம நம்மகிட்ட பேசணும் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நம்மகிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். டெஃபினெட்லி இது ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ் தான். நம்பர் த்ரீ, எந்த ஒரு புது விஷயமா இருந்தாலும் சொல்லிடுவாங்க. உங்க லைஃப்ல புதுசாக ஒரு விஷயம் நடக்குது, புது ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்க, அதை முதல் கொண்டு டக்கு டக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுவாங்க. நம்பர் ஃபோர், ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. மற்றவங்களும் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நம்பர் ஃபைவ், நான் ஏன் மெசேஜ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் கால் பண்ணணும் நினைக்க மாட்டாங்க. வாண்டடா வந்து கால் மெசேஜ் அவங்களே ஈகோ இல்லாமல் பண்ணிடுவாங்க.